எல்லாருக்கும் வணக்கங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கம்பளத்தார்களின் வாக்கு எதற்கு, இதுதான் சார் தலைப்பு கொடுத்துருக்காங்க. கட்டபொம்மனுக்கு சென்னையில் சிலை, அரசியல் பிரதிநிதித்துவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, கட்சி, இனம், மதம், மொழி, வேளாண்மை, தொழில்துறை, பொருளாதார சிக்கல்கள் அப்படின்னு நீங்க அஞ்சு தலைப்பு, ஒரு தலைப்புக்கு கீழே அஞ்சு வகையான விடையை சொல்லியிருக்கீங்க. இதுல எந்த இதுலன்னு பார்த்தா, இதுல வேளாண்மை, தொழில்துறை, பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு தனி மனித பிரச்சனை. இப்ப இருக்கக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தல்ல கம்பளத்தாரின் வாக்கு எதற்குன்னா, சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே அது அரசியல் பிரதிநிதித்துவம் தான். அந்த ரெண்டாவது தலைப்பு தான் அரசியல் பிரதிநிதித்துவம். அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்தா மட்டும்தான் நம்ம சமுதாயம் அடுத்த இடத்துக்கு வர முடியும். அந்த அரசியல் பிரதித்துவம் வந்துட்டாலே கட்டபொம்மனுக்கு சென்னையில சினா மஞ்சரும், நம்மளுடைய இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, இதுக்கெல்லாம் நாம ஈஸியா அணுக முடியும். ஒரு முதலமைச்சரை சந்திக்க முடியும். நம்மளுடைய கோரிக்கைகளை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட கேட்க முடியும். அதனால நமக்கு இப்போதைய தேவை அரசியல் பிரதிநிதித்துவம் தான். இப்போ அரசியல் பிரதிநிதித்துவம்னு பார்க்கும்போது, சமுதாய அமைப்புகளை வந்து இப்போ நம்ம போய் ஒரு அரசியல் கட்சிகள்கிட்ட போய் எங்க சமுதாய ரீதியா எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுங்கன்னு சொன்னா, அது பெருசிய அளவுல நம்மள மதிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதுக்குண்டான தயார் நிலையிலையும் இப்ப இல்லை. இப்ப நமக்கு வந்து அரசியல்வாதிகளும் எந்த அளவுல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதிகளும் பெரிய அளவுல இல்லை. இப்போதைய நிலைமையில பெரிய அரசியல் சக்திகளும் இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுலையும் நம்ம சமுதாயத்துல இல்லை. பட் இந்த தேர்தல் நேரங்கள்ல நம்மள அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் நம்மள பார்க்கணும், நம்மள அவங்கள திரும்பி பார்க்க வைக்கணும்னா, ஏன்னா நமக்கு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி நாம இப்ப ஒரு பெரிய வலிமையான ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம காமிக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். ஸோ இது இந்த நேரத்துலதான் நமக்கு இந்த மாநாடு மாதிரியான ஒரு பெரிய, நம்ம ஒரு வலிமை உள்ள சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிக்கணும். ஏன்னா இந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டு தேர்தல் நேரங்களை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம மாநாடு போட்டோம்னு வைங்க, அப்ப நம்மளை யாருமே பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க, நம்மளை யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க. இது ஒரு சரியான நேரம். ஆனா நானும் இப்போ எல்லா அமைப்புகள்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். எந்த அமைப்புகளும் வந்து இன்னைக்கு மாநாடு போடுறதுக்கு தயார் நிலையில இல்லை. பெரிய அமைப்புகள்னு சொல்றவங்களும் இன்னைக்கு மாநாடு போடக்கூடிய அளவுலையோ அரசியல் ஆர்வமே அவங்கள்ட்ட இல்லை. இதுதான் உண்மை. அதனால இப்ப சமுதாய அமைப்புகளையும் தாண்டி ஒவ்வொரு இளைஞர்களும் இனிமேல் அரசியல் கட்சிகள்ல போய் பயணிக்கணும். அரசியல் நீரோட்டத்துல பயணிச்சு தனக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை, ஒரு காசுப்பு மாதிரி ஒரு பெரிய தலைவரா அவங்களா வந்து பரிணமிச்சு வெளியே வந்துக்கிடணுமே தவிர, சமுதாய அமைப்புகள் இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் தலைவர்களை நாம இப்போ உருவாக்கக்கூடிய அளவுல இப்போதைக்கு இல்லை. இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில், 2026 என்ன வேணாலும் நடக்கலாம், 2021 சட்டமன்ற தேர்தல்கள்ல சமுதாய அமைப்புகள் வந்து பலவீனமான நிலைமையில தான் காட்சி அளிக்கிறது. நாம வந்து இதை இன்னும் சமுதாய அமைப்புகளை தாண்டி அரசியல் கட்சிகள்ல இளைஞர்கள் சேரணும். திமுக, அதிமுக அப்படிங்கிற பெரிய பெரிய கட்சிகள்ல சேர்ந்து தன்னுடைய ஆளுமைய அவங்க வெளியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் நாம இனிமேல் வந்து அரசியல்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்குமே ஒழிய, இனிமேல் வந்து நாம மஞ்சள் கொடியை பிடிச்சுக்கிட்டு கட்டபொம்மன் சிலைக்கு போய் மாலை போடுறது, ஒரு நாள் போய் அந்த பிறந்த நாளுக்கு ஒரு நாள் மாலை போடுறதோ, இறந்த நாளுக்கு ஒரு நாள் மாலை போடுறதோ, அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டு வரதோ, இந்த மூணு நாள் மட்டும்தான் நம்ம போயிட்டு வந்துட்டா நம்ம சமுதாயம் கடமையை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஒரு ஆண்ட பரம்பரை, ஒரு 220 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டிருக்கோம். ஆனா இப்போ வந்து உன செல்லா காசாகி போயிருக்கோம் நம்ம சமுதாயம். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இனிமேல் அரசியல் கட்சிகள்ல பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இப்போதைய விருப்பமா இருக்கு. இளைஞர்கள் அதை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன்.